हलो फ्रेंड्स वेलकम टू मेट्रो किचन इनके नाम वीटल ग्रेप जूस एपी टेस्ट अब पाकपर इत व ना इनकी अर को ग्रेप्स वो सीडोड़े विधेयक विधेक अलग विधेल सर इप्ली अब नम्बर वीडियो को पाकल वांग ना इनकी जूस अर किलो द्राक्षा नम्बर ना तन्नी ऊती और नालंज टाइम ना क्लीन पनिकनो इंदमादरी मुत्तु मुत्ता पिरिच्च एड़ुत्तुकनो पिरिच्च एड़ुत्तु अदैये नम्मा रेंडु मून टाइम तन्नी ऊती ना वाश पनी एड़ुत्तुकलां पात्तींगला एव्वलो फ्रेशा इरुक्कुन्नु इप्पो इदैये नम्मा और पात्रत्तुल मात्तिक्कलां पात्रत्तुल मात्तिट्टु அந்த திராட்சை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 15-ல் இருந்து 20 நிமிஷம் நம்ம நல்லா வேக வெச்சுக்கலாம் மூடி போட்டு ஏன்னா அப்போ தான் அந்த கிரேப்ஸில் இருக்கிற சாறு எல்லாம் இறங்கி நமக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும் இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பேட்சர் வச்சு நல்லா நாம் அதைய அழுத்தம் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது மிக்ஸில அரைக்கணும்ங்கற அவசியம் கிடையாது இந்த மாதிரி செஞ்சாவே நமக்கு நல்லா வெந்திருக்கிறதுனால இதாயிடும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் போல நாம நல்லா வேக வெச்சுக்கலாம் அப்பதான் அதுல இருக்கிற சாறு எல்லாம் உள்ள இறங்கும் கிரேப்ஸ் வந்து நமக்கு சீசன்ல கிடைக்கறப்ப இந்த மாதிரி நம்ம செஞ்சு வெச்சுக்கலாம் இப்போ இதைய நம்ம நைஸா இருக்கக்கூடிய வடிகட்டில நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் மீதி இருக்கறத நாம ஒரு துணியில நீட்டா நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ மீதி இருக்கறதெல்லாம் நாம ஒரு துணியில சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீட்டா நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் நாம இப்போ தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை அளவு கிடையாது ஏன்னா கிரேப்ஸ் வந்து திராட்சை நமக்கு நல்லா புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா அதை பொறுத்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல கொதி வெச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சு எடுத்துட்டு இப்போ பாத்தீங்களா நமக்கு சூப்பரான பர்பிள் கலர் கிடைச்சிருக்கு இப்போ நான் ஒரு லெமன் வந்து நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா கிரேப்ஸ் நல்லா இனிப்புங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் சூப்பராக இருக்கும் அதுக்காக இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது பிளாஸ்டிக் அல்லது டப்பர் வேர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதையே நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது அந்த கப்பு ஈரம் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போ பாதி அளவுக்கு ஜூஸும் நம்ம கொஞ்சம் தண்ணியும் கலந்து குடிச்சாவே சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த இதை குடிக்கிறனாலும் ஓகே சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இப்போ நமக்கு கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு 2 வீக்ஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும் நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் நமக்கு பரிமாறுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ஒரு சுவையானது